வெல்கம் டு ஆர் டூடி சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனான ப்ளஸ் மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு குக்கிங் ரெசிபி தான். இப்போது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சீசனில் ஜீரண சக்தி குறைஞ்சி உடம்பு மந்தமாக இருக்கும். மூட்டு கால் இடுப்பு வலி எல்லாம் இந்த சீசனில் நிறையவே வரும். அரிசி, கோதுமை ப்ளஸ் சிறுதானியங்களால் செஞ்ச கஞ்சி வகைகளை குடிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கொள்ளு கஞ்சி சாதம். கொள்ளு ஏகப்பட்ட மெடிசனல் வேல்யூ இதுக்கு உண்டு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுனே பழமொழியெல்லாம் இருக்குது. கொள்ளு பருப்பை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உடம்பில் உள்ள கெட்ட நீர் வெளியேறிடும். உடல் உறுப்புகளை பலப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும். வயிற்றுப்போக்கு, கண் நோய்கள் இவை எல்லாமே குணப்படுத்தும் ஆற்றல் நம்ம கொள்ளுக்கு உண்டு. கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி பசியை தூண்டும். கொள்ளு சூப் வச்சு குடித்தா சளி இருமல் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஓகே, வாங்க இந்த கொள்ளு கஞ்சி சாதம் ப்ளஸ் கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொள்ளு கஞ்சி சாதம் செய்கிறதுக்கு தேவையான அரிசி கொள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இது காப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்படியில் ஒரு படி ஃபுல்லாக அரிசியும், இதில் முக்காப்படி கொள்ளும் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழுவி களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கல் இருக்கும். மார்க்கெட்டில் வாங்குகிற கொள்ளு எப்போது கல் இருக்கும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி களைஞ்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம கழுவி களைஞ்சி இருத்து வச்சுருக்கிற அந்த கொள்ளை கடாயில் போட்டு நல்லா வருங்க. கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போது துவையலுக்கு தேவையான அளவு கொள்ளை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டு, மீதி பேலன்ஸ் உள்ள கொள்ளு நம்ம இந்த கொள்ளில் தான் சாதம் செய்ய போகிறோம். நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியையும் கொள்ளையும் குக்கரில் வச்சு, நம்ம எந்த படியில் அரிசி வச்சோமோ அந்த படியில் 5 மடங்கு அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு குக்கரை மூடி வச்சிடறோம். 3 விசில் வரணும். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் வர கேப்பில் நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கிற கொள்ளு, 1/5 வளமிளகாய், சிறிதளவு புளி, 6 பூண்டு பற்கள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ துவையல் ரெடி. இப்போ 3 விசில் வந்து நம்ம கொள்ளு கஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக இங்கே பாருங்கள், கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம சைடிஷாக நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையல், வடகம், கொத்தரை வத்தல், மிளகா வத்தலோடு சேர்த்து பரிமாறலாம். பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.